இருந்து நம்ம சேனல்ல மகாபாரதம் அப்படின்ற மிகப்பெரிய காப்பியத்தை கதை வடிவில் எல்லோருக்கும் எளிதா புரியுற மாதிரி நம்ம பார்க்க போறோம். நம்மளோட இந்திய பாரதத்துல இரண்டு மிகப்பெரிய இதிகாசங்கள்ல ஒண்ணுதான் இந்த மகாபாரதம். இன்னொரு இதிகாசம் வந்து ராமாயணம். நம்ம மகாபாரதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மகாபாரதத்தோட ஸ்டோரி நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கள்ல எபிசோட் எபிசோடா வரப்போகுது. யாரும் மிஸ் பண்ணாம இந்த கதையை ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா இதுவே இழுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஸ்டோரின்னு சொல்லலாம். அதான் மகாபாரதம் டிவிலேயே போடுறாங்களே, அங்க இதோட தெளிவா பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். டிவியில நானும் மகாபாரதம் பாத்திருக்கேன், அங்க எவ்வளவு ஜவ்வா வளவளன்னு இழுப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா இங்க நம்மளோட சேனல்ல அந்த மாதிரி வளவளன்னு இழுக்க போறதில்ல. எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையான கதை வடிவில் குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரியான கதையா தான் நம்மளோட மகாபாரதம் இருக்க போகுது. மகாபாரதத்தை நீங்க ஒரு புக்ல ரீட் பண்ணணும்னா புரிஞ்சோ புரியாமலோ படிக்கிறதுக்கே ஒரு 6 மாசமாச்சும் ஆகும். ஆனா இந்த கதையை நீங்க ஃபுல்லா புரிஞ்சு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்நாள் ஃபுல்லா படிச்சாலும் இந்த கதையை படிச்சு முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த கதையானது பெரியது. இந்த உலகத்திலேயே அதிகமான ஸ்லோகன்களை கொண்ட ஒரு கதைனா அது மகாபாரதம்னு சொல்லலாம். சிலர் இந்த மகாபாரதத்தை புராணம் அப்படின்னும் கற்பனை கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மகாபாரதமும் ராமாயணமும் புராணமும் இல்ல, கற்பனை கதைகளும் இல்ல, இந்த இரண்டையும் இதிகாசங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதி என்றால் இப்படி என்று பொருள், காசம் என்றால் நடந்தது என்று பொருள். அதாவது இந்த இதிகாசம் அப்படின்னா இப்படி நடந்தது என்று பொருள். அதாவது இந்த கதையில வர்ற ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி உண்மையிலேயே நடந்தது அப்படின்றதுதான் இந்த இதிகாசத்தோட அர்த்தம். மொத்தத்துல இதிகாசம்னா வரலாறு அப்படின்னு குறிப்பிடலாம். வரலாறுனா என்னன்னா முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம குறிப்பிடும் போது அதை வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மகாபாரத கதையும் ஒரு வரலாறு தான், அதுவும் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான். பொதுவா இந்த இதிகாசங்களும் புராணங்களும் தான் இந்த இந்து மதத்தோட முதுகெலும்பா இருக்கு. ஆனா இந்த இதிகாசங்களும் புராணங்களும் வேற வேற அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. புராணங்கள் அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு அது பல யுகங்கள் கழிச்சு முனிவர்கள் தங்களோட ஞானக்கண்ணால பார்த்து அதை ஒரு கதையா எழுதுறதுதான் புராணங்கள்னு சொல்லலாம். ஆனா இந்த இதிகாசங்கள் அப்படின்றது இந்த புராணங்கள் மாதிரி கிடையாது. ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போதே அதை எழுதுறதுதான் இந்த இதிகாசம். உதாரணத்துக்கு ராமாயணத்தை பார்த்தோம்னா ராமாயணத்துல வர்ற அந்த அயனம் அப்படின்ற வார்த்தைக்கு பாதை அப்படின்னு பொருள். அப்போ இந்த ராமாயணத்தோட தமிழ் விளக்கம் ராமனின் பாதை அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த ராமாயணத்தை வால்மீகி அப்படின்றவரு ராமர் வாழ்ந்த காலத்திலேயே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம இதை இதிகாசம் அப்படின்னு குறிப்பிடுறோம். அதே மாதிரி மகாபாரதத்தை வியாசர் அப்படின்றவரு எழுதியிருக்காரு. இந்த வியாசர் அப்படின்றவரு வேற யாரும் இல்ல, இந்த கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களோட கொள்ளுத்தாத்தா தான் இந்த வியாசர். இந்த வியாசர் அப்படின்றவர் தான் இந்த மகாபாரதத்தையும் அதோட காலத்திலேயே இருந்து எழுதினாரு. அதனாலதான் நம்ம மகாபாரதத்தையும் இதிகாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகாபாரதமும் ராமாயணமும் இரண்டு வேற வேற யுகத்துல நடந்த இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராமாயணம் அப்படின்றது திரேதா யுகத்துல நடந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி இந்த மகாபாரதம் அப்படின்றது துவாபர யுகத்துல நடந்த ஒரு சம்பவம். யுகங்கள்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி யுகங்களை பத்தி ஒரு வீடியோ விட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்க போய் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க யுகங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த ராமாயண காலத்துல இந்த பாரதத்தை சூரிய வம்சம் ஆண்டதாகவும் மகாபாரத காலத்துல இதே பாரதத்தை சந்திர வம்சம் ஆண்டதாகவும் சொல்றாங்க. பாரதம் அப்படின்னா இப்ப நம்ம இருக்கிற இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்ந்தது மட்டும் இல்லாம இந்த உலகம் ஃபுல்லா சேர்ந்ததுதான் பாரதம் அப்படின்னு முன்னாடி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த ராமாயணம் மகாபாரதம் காலத்துல இந்த உலகம் ஃபுல்லா ஒரே நாடாதான் இருந்திருக்கு. இப்ப இருக்கிற நாடுகள் எல்லாமே இப்ப ரீசெண்டா கிரியேட் ஆனதுதான் அப்படின்ற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குரு வம்சத்தோட பங்காளிகளுக்கு இடையில நிலத்துக்காக நடைபெற்ற மாபெரும் போர் தான் இந்த மகாபாரத போர். இந்த போர்க்களத்தை மையமா வச்சுதான் இந்த வியாசர் இந்த மாபெரும் காப்பியமான மகாபாரதத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த மகாபாரதத்துலதான் பகவான் கிருஷ்ணன் கீதையை உருவாக்கி வாழ்க்கையோட யதார்த்த நிலையை சுட்டி காட்டியிருக்காரு. அதனால இந்த மகாபாரதத்தை 5வது வேதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆனா இந்த மகாபாரதமானது மற்ற 4 வேதங்களை போல இல்லாம பாமரன் கூட ஈஸியா படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வடிவிலும் சூதாட்டத்தோட கொடுமையை விளக்கக்கூடியதுமா இருக்கு. இந்த மகாபாரதத்தை முழுமையா படிக்கிறவங்க பிறப்பற்ற நிலையை அடைவர் அப்படின்றது ஐதீகம். அதுலயும் உலகத்துல இருக்கிற மற்ற இதிகாசங்களோட ஒப்பிடும் போது இந்த மகாபாரதமானது அதிகமான கிளைக்கதைகளை கொண்டது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே அதிகமான ஸ்லோகங்களையும் இந்த மகாபாரதம் தான் கொண்டிருக்கு. அதாவது 120,000 ஸ்லோகங்களை இந்த மகாபாரதம் நூல் கொண்டிருக்கு. யுகங்கள் கடந்தும் மகாபாரதமானது இன்றளவும் நம்மள்ட்ட நிலைச்சு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாபாரதத்தோட கதை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன இந்த கதை அமைப்புல இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.